நான் ரியாஸ் கேபிஆர் ஐஏஎஸ் அகாடமியினுடைய இயக்குனர். இன்னைக்கு நம்முடன் நிகழ்ச்சியில் இருக்கக்கூடியவர் வந்து திரு ரஞ்சித், கோவை மாவட்டத்தை சேர்ந்த, அதாவது கோவையினுடைய சிறப்புக்கு ஒரு மெருகூட்டிய திரு ரஞ்சித். இந்த இளம் சாதனையாளர் யார் அப்படின்னா, தன்னுடைய கடின உழைப்பினாலையும் தன்னுடைய திறமை மற்றும் விடாமுயற்சியினால இன்னைக்கு சமீபத்தில் வெளியான சிவில் சர்வீஸ் தேர்வுகள் முடிவுகளில் அகில இந்திய அளவில் 750 ஆல் இண்டியா ரேங்க் எடுத்து இன்னைக்கு ஒரு மாபெரும் சாதனையாளராக நம் முன்னாடி வந்திருக்காரு. ரஞ்சித், இந்த வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிறைய டிஃபிகல்ட்டி தாண்டி இந்த வெற்றி இந்த பேக்ரவுண்ட் நடக்குது, ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். கண்டிப்பா இந்த வெற்றி வந்து உண்மையாலுமே ஒரு மாபெரும் வெற்றி. அதுக்கு முன்னான காரணத்தை திரு ரஞ்சித்தே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த வெற்றிக்கு உங்களுக்கு உறுதுணையா யாரெல்லாம் இருக்காங்க? இந்த வெற்றிக்கு உறுதுணையா எங்க பேரண்ட்ஸ், அவமானப்பட்டு வந்ததாலதான் ஒரு உத்வேகம் இருந்ததால அந்த அவமானம் எனக்கு வந்து ரொம்ப இருந்திருக்குது. கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் நிறைய சவால்களை சந்திச்சதுனாலும் அதுதான் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இதில் நீங்கள் தமிழ் வழியில் தேர்வு எழுதி பாஸ் பண்ணியிருக்கீங்க. தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் வழியில் எழுதுறது ஒரு பெரிய விஷயம் இல்லைனாலுமே நீங்கள் இதை தமிழில் எழுதக்கூடிய அந்த முயற்சி எப்படி பார்க்குறீங்க? தமிழ் நம்ம யூபிஎஸ்சி தமிழை பார்க்கும்போது ஒரு லாங்குவேஜ் வந்து ஒரு பாரியர் கிடையாது. நம்மளோட திறமையை தமிழ் யூபிஎஸ்சி அதிகமாக பார்க்குறாங்க. அதனால நம்ம அதுக்குன்னு கண்டிப்பா மொழி ஒரு தடை இல்லை அப்படிங்கறது திரு ரஞ்சித் அவர்கள் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இப்போ இந்த உங்களுக்கு வந்து உங்களை மாதிரி நிறைய ஐஏஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன? லைஃப்ல வந்து நம்ம ஏதாவது ஒரு கோல் பண்ணி போகணும்னா அந்த கோல் வந்து மனத்தில் வச்சுக்கிட்டு மனத்துல வச்சுக்கிட்டு அதுக்கம்மா ஃபோகஸ் கொடுத்து போகும்போது தான் நம்ம நலத்தை வந்து அடைய முடியும். சரி, இப்போ இதில் நீங்கள் நிறைய சவால்களை சந்திச்சிங்க அப்படின்னு இந்த துறையை படிக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கும் போதும் சரி, அதாவது ஐஏஎஸ் ஆகும் படிக்கிறதுக்கு சில காரணம் இருந்தது. படிக்கும் போது நிறைய சவால்கள் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி அதை என்னன்னு சொல்ல முடியுமா? அதாவது நம்ம இந்த தமிழ் வழியில எக்ஸாம் எழுதும் போது தமிழ் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அதனால ஆரம்ப கட்டத்துல தமிழ் புக்கள் நம்ம படுத்து அதுக்கப்புறமா இங்கிலீஷ் புக்கள் நம்ம படுக்க ஆரம்பிச்சாடா ஓரளவுக்கு மன பண்ண முடிச்சிருக்குது. கண்டிப்பா ரஞ்சித், உங்களுடைய இந்த வெற்றி பயணத்துல கேபிஆர் ஐஏஎஸ் அகாடமி எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உதவி செஞ்சிருக்காங்க சொல்ல முடியுமா? யூபிஎஸ்சி தரத்துக்கு குறிப்பிட்ட நான் பார்க்கும் போது எனக்கு நிறைய கைடன்ஸ் தேவைப்பட்டிருக்குது. அதனால எனக்கு வேற இந்த கடமைக்கு வந்து என்னோட கண்டித்துல சொன்ன பறக்குதான் அங்கே வந்து எனக்கு தேவையான நம்ம தொடர்ந்து தந்தாங்க. அந்த வகையில பார்க்கும்போது இந்த அளவு குறிப்பிடத்தனக்கு அகாடமி வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்குது. கண்டிப்பாக இது எங்களுக்கு ஒரு பெருமை தரக்கூடிய விஷயம். ஏன்னா இன்டர்வியூ கேட்ஸ் நாங்கள் உதவி செஞ்சிருக்கிறோம், அவரும் வந்து ஒரு நல்ல சர்வீஸ் வாங்கட்டும் அப்படிங்கிறதும் நாங்கள் எதிர்பார்த்தோம், அதே மாதிரி வாங்கியிருக்காரு. இறுதியாக இந்த பொதுவாக இளைஞர்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன? தமிழ் கட்டுக்கூடிய தகுதி என்னன்னா நம்மளோட அறிவுனை வந்து ஒரு குறையா பார்க்காம அதை வந்து எப்படி பார்த்துட்டு பகிர்ந்து பண்றதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம நடத்ததை அடைக்கணும்னா நம்ம மனதிலிருந்து ரொம்ப பயராக்கியத்தோட போறாடு. நான் கண்டிப்பா நம்ம தடுக்க முடியுங்கிறது நான் சொல்ல விரும்புறேன். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க ரஞ்சித். கேபிஆர் ஐஏஎஸ் அகாடமி தொடர்ந்து எல்லாரையும் குவிச்சு, அதாவது ஆர்வமும் இதற்கு உண்டான கடின உழைப்பும் கொடுக்கக்கூடியவங்களுக்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்போட ரஞ்சித் மாதிரி நிறைய அதிகாரிகளை உருவாகுங்கிற முனைப்புல செயல்பட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.